வணக்கம். கனவை காணலாம் மயிலறி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மூலிகை தேடல் அப்படிங்கிற பயணத்தை வந்து தினசரி ஒரு மூலிகையை பற்றி நம்ம வந்து நேரில் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு மூலிகையை பற்றி ஐயா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறாங்க. அது என்னடா ஐயா நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்ம வந்து இந்த மூலிகை தேடல் அப்படிங்கிற பயணத்தை வந்து தினசரி ஒரு மூலிகை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி எந்த மூலிகை பற்றிங்க நம்ம நேரில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம தினந்தோட சில மூலிகை சொல்லிக்கிறோம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அம்மா அப்பா அப்படிங்கிற மூலிகையெல்லாம் சொல்ல போகிறோம். ஓ அப்படிங்களாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அம்மா அப்பா மூலிகை போய் எடுத்து காமிப்போமா? கண்டிப்பாக. அதுக்கு மேலே நம்ம தெய்வ வழிபாடு பண்ணிடலாங்க. இதான் பார்த்தீங்களா இன்றைகளே, இது அம்மா அப்பாங்கிற மூலிகை நேரடியாக பார்த்துங்க. அடுத்து வந்து நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு இதோட விளக்கத்தை சொல்லுவோம். ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமில்லாத திருமுழுக்கிற சுவதாசி வளசியா எல்லாமல்ல இறைவனை லோக நல்ல போய்விட்டு நோயற்ற வாழும் குறைவிட்டு சேர்த்து கொடுக்கட்டும். இந்த மயிலறி சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரினுமையான ரத்த சொந்தங்கள், சித்தொந்தங்கள், மாதா பிதா, குருதேவங்கள், சகோதர சகதிகள், நேயர்கள் அனைவருக்கும், வலிய குடும்பத்தார்களுக்கும், எல்லாமல்ல இறைவனும் 12 சித்திரபுரங்களும் எனக்கு சொல்லிக்கு தோல்ல சுங்கமணி ஆசி உங்கள் அறிவுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவேற்ற செலுத்தோட தாங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற சகலமான உண்மையான காரியங்கள் அனைத்து நல்லபடி நடக்கும். சகல அசுபகாரியங்களுக்கு சகல சுபகாரியத்தோட ஆண்டி முதல் அரசவைக்கு அனைவருக்கும் இறைவன் அறுபடி என்று பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி இந்த பதிவுபடுகிறோம். இப்போ பாருங்கள், மாம்சு பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அம்மா அப்பான்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு தாயும் தகப்பனும் எப்படி நம்மளை பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க, பேணி காப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது வளர்க்கக்கூடிய மூலிகை நேயர்களே பார்த்துங்க. சாதாரணமாக நடந்து போகும்போது கீழே கிடக்கும் பீச்சுக்கிட்டு கிளையும். அப்பேற்பட்ட தாய் தந்தை பிள்ளைகளை எப்படி பேணி காக்குதோ அதே போல் இந்த மூலிகை பேணி காக்கும். அதனால இதுக்கு பேர் சித்தர்பரம் தான் பேச்சு பேர் வச்சுக்காது தெரியுங்களா, அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி. பச்சரி பச்சையாக இருக்கக்கூடிய அரிசி உடம்புக்கு ஹெல்த்தை கொடுக்கறது. இப்போ அதில் அத்தனை சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினேறவன் அந்த காலத்தில் கைக்கூத்தல் அரிசி, அது மாதிரி பச்சையாக கொண்டு கொடுக்கறனால பச்சை அரிசின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க. அதே மாதிரி அம்மான் பழம் பச்சை அரிசி அரிசின்னு சொல்லியிருக்காங்க. அம்மான் பச்சரிசின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இதுக்கு பல பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்க. இந்த நம்ம ஏரியாவில் அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி. ஆமாம். அப்போ தாய் தந்தை எப்படி நமக்கு ஊட்டச்சத்து கொடுக்குதோ அது மாதிரி இதுக்குள்ளே ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. அம்மான் பச்ச தாய்க்கு தந்தைக்கு ஈடாக கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன, இது என்ன அப்படி மருத்துவ குணம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோம்னா, இதுல வந்து ஏகப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா சேப்பு கலர் இருக்கு நல்லா பாத்தீங்களா, பக்கத்துல நாட்டுக்கு சேப்பு கலர் சேப்புகள் இருக்கிற அத்தனையுமே காப்பர் சத்து இருக்குது. சரிங்க. காப்பர் சத்து இருக்கிற பொறுமை தோல் நோய் சொரியாசி வரவிடாமல் தடுக்கும். ஓஹோ சரிங்க. அதே மாதிரி வெள்ளைக்கலர் இருக்கிற பூரா வெள்ளியும் காரியும் வெள்ளிச்சத்து இருக்குது. அது பூரா இருந்தாலும் கிட்னி பிரச்சனை, கணையம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இருக்கிற நோயை பூரா தடுக்கும். ஓ சரிங்க. அதனால்தான் வெள்ளை கலர் சேப்பு கலரு அப்படின்னு சொல்லி சித்திர பொருட்கள் பாடியிருக்காங்க. இன்னும் கருப்பு கலர் மூலிகை இருக்குது, அது பூரா ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது. இதுலயே ஆமா அம்மான் பச்சரிசிலே கருப்பு கருப்பு இருக்கு. சரிங்க. இந்த கருப்பு இல்ல, பொதுபடியாவே கருப்பு கலர் சேர்ந்த மூலிகை அனைத்துமே ஆக்சிஜனே கொடுக்கக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா பல நோய்கள் எண்ணற்ற நோய்கள் வந்து இருக்குது, அதுக்கு ஆக்சிஜன் பட்டாக்குறையில அலையலாம், எல்லாத்துக்கும் தெரியும். அப்பேற்பட்ட பட்டாக்குறையில இருக்க போகும்போது இந்த மூலிகையில சாப்பிட்டோம்னா ஆக்சிஜன் பட்டாக்குறை தாராளமா சரியாகி ஆக்சிஜன் ஃப்ரீயா நம்ம மூச்சு விடுறதுக்கு ஈஸியாகும். அதனாலதான் கருப்பு மூலிகை பேர் சித்திர பெருமக்கள் வச்சிருக்காங்க. வள்ளலார் கூட கருப்பா இருந்தாலே சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அது வள்ளலார் தெய்வீக மூலிகையில கரசலாங்கண்ணி கரப்பாங்க கருப்பு உள்ள மூலிகைகள் அனைத்துமே ஆக்சிஜனை அதிகமாக கூட்டக்கூடிய மூலிகை. அதனால நேர்களே அவுரி கரசலங்கண்ணி இன்னும் ஏகப்பட்ட மூலிகைக்கு கையில் நசுக்கினே போதும், ரெண்டே நிமிஷத்தில் கையை கருப்பாயிடும். அப்பேற்பட்ட மூலிகைகளை அதிகமாக நம்ம யூஸ் பண்ண உடம்புல ஆக்சிஜன் சக்தி அதிகமாகி நமக்கு தேவையான நோய் எதிர்பார்த்தாலே கொடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்பேற்பட்டது இதுவும் உண்டு. சரிங்க சரிங்க. அப்போ இந்த அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன செய்யணும்னா, தினந்தோறும் சும்மா இந்த அளவு சாப்பிட்றோம் நேரிலே பாருங்க, இந்த அளவு சாப்பிட்டா போதும். ஒரு ஆறு இலை. ஆமாம், ஆறு இலை பத்தலை கூட சாப்பிடலாம். கொஞ்சம் கூட குறைய சாப்பிட்டாலும் ஒன்றும் கெடுதல் இல்லை, பாய்ச்சல் இல்லை. சரிங்க சாமி. காலையில் ஒரு ஆறு இலை, மதியம் ஒரு ஆறு இலை, இரவு ஒரு ஆறு இலை. சிறு இலையாகவே சாப்பிடலாம். சாப்பிடலாம் பூவோட இலையோட தண்டோட சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க சரி. சாப்பிட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதிகமாக கொடுத்து. சரிங்க. சாப்பிடவே சாப்பிட தேவையில்லை. அப்படிங்களாங்கயா? பசி இருக்காது. இது சாப்பிட அப்படியே சாப்பிடலாம். சரி, பசி எடுக்காதுன்னா இணைஞ்சு போயிருமா? இணைஞ்சு அப்படியே இருக்கும். ஓஹோ அப்படிங்களாங்க. இணைஞ்சு அப்படியே இருக்கும், நல்லா பசிக்காது. இதை சாப்பிட்டோம்னா நல்லா பசிக்காது, ஆனால் உடல்ல இணைஞ்சு அப்படியே இருக்கும். பரவாயில்ல. ஏன்னா சில பேருக்கு என்ன செய்யணும், சக்கரவியாதிக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஆமாம், கொஞ்ச நேரத்தில் பசி இருக்கும்.
தினந்தோறும் சாப்பிட சொல்லுங்க ஒரு 10-20 நாள் சக்கரை நோயும் 8 மணிக்கு குறைய ஆரம்பிச்சோம். ஏன்னா பசி இருக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக இன்சுலின் அளவு அங்கே குறைய குறைய தான் உங்களுக்கு பசி எடுக்குது. அதுக்கு தான் இன்சுலின் போடுறது. சரி, இந்த இன்சுலின் அளவு இது கூட்டும். அப்போ சக்கரை உண்டான அனைவரும் இதை சாப்பிடலாம். ஆஹா, இப்போ தான் சாப்பிட்டேன் பசி எடுக்குது அப்படிம்பாங்க. இதை சாப்பிட்டோன்னா பசி எடுக்காது, அதை ஆஃப் பண்ணிடும். அப்பேற்பட்ட அருமையான அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதில் இன்னொரு விசேஷ குடமான ஒன்று இருக்குது. இதை உரைச்சிங்கன்னா பால் வரும். உரைச்சி பாருங்கள், ஏதாவது ஒன்று உரைச்சி காமிங்க. நல்லா ஓடிங்க, ஓடிங்க, நல்லா ஓடிங்க. பால் வருதா நேர்களே? பால் வருதான்னு பாருங்கள். நேர்களே பால் வருதான்னு மட்டும் காமிங்க. பல்ல கலராக பால் வருது. இந்த பால் எடுத்து தினந்தோறும் மருவு மங்கு இருக்கு இல்லையா முகத்தில், கரும்புள்ளி, அந்த கரும்புள்ளியில் அப்படியே தடவிட்டு வந்தாலும் சரி, அந்த மருவு மேலே வச்சுக்கிட்டே வரணும். உடனே சரியாகாது, கொஞ்சம் நாளாகும். வைக்க 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 பருவு உதிர ஆரம்பிக்கும். மருவுன்னு சொல்கிறோம், மரு பருவு இதெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முகம் அழகு கொடுக்கும். அந்த மங்குன்னு சொல்லக்கூடிய அந்த வளையம் மங்கெல்லாம் மாற ஆரம்பிக்கும். இதை போட்டு காலையில் போட்டு சாயந்தரம் கள்ள மாவு போட்டு தச்சு குளிச்சுக்கலாம். இந்த பாலாவை நேரடியாக அப்படியே டைரெக்டாக போது ஒன்றும் செய்யாது. அப்படியே தடைக்கலாம் நாய்களே, ஒன்றும் செய்யாது. இப்படியே கண்மை போட்ட மாதிரி இப்படி தடைக்கலாம். கண்ணுக்குள்ள மட்டும் விடாமல் இப்படி தடைக்கிட்டால் சரியாக போச்சு நாய்களே. இப்படி வச்சுட்டு வரணும். இப்படி வைக்க 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 அந்த கருப்பு என்ற அந்த கருவறையும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சாய் இப்போ காலையில் போட்டோம்னா சாயந்தரம் கள்ள மாவு போட்டு கழிக்கணும். இது தினந்தோறும் செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தினந்தோறும் ஒரு 10-20 நாள் 30 நாள் சாப்பிட சாப்பிட கால் ஆணி போயிடும். காலில் இருக்க ஆணி, காலில் இருக்க ஆணி நான் வீட்டுக்கு போகிறப்ப அது பாட்டு கிளம்பி வெளியே வரும். நேர்களே ஒரு 10 நாள் சாப்பிட்டு கால் ஆணி போக மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. தொடச்சி அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உண்டான மருந்துகளை நம்ம சாப்பிடணும். அதனால காலாணிக்கு தகுந்த மாதிரி ஒரு மண்டலமாவது மருந்து சாப்பிடணும். சாப்பிட 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 ஆட்டோமேட்டிக்கு இந்த காலாணி சம்மந்தப்பட்டதெல்லாம் போயிடும். அப்புறம் இந்த பூ தலை எல்லாமே நம்ம கசாய வச்சு சாப்பிட்லாம், சுண்டை வச்சு சாப்பிட்லாம், எந்த ரூபத்தில்னா சாப்பிட்லாம் அதிகமாக. இதோட திரிகழுகு சூரணத்தில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஈழை இரும்பில் ஆஸ்துமாவும் வரும். அதே மாதிரி திரிபலா சூரணத்தில் சாப்பிட்டாலும் தோல் நோய் பூரா சரியாகும். கர்ணக்கிழங்கு லேகியத்தில் சாப்பிட்டா மூல நோயும் சரியாகும். இதை சேர்த்து இந்த எந்த அனுபவம் எந்ததோட சேர்த்து சாப்பிட்றோம் அதுக்குண்டா நோய் தரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தில் பூ இருக்குது. அந்த பூவாக உடிச்சு 200 கிராம் எடுத்து நல்லா இடித்து இது ஒரு 100 கிராம் போட்டு நல்லா இடித்து 100-200-300 மில்லி பாலை ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து நல்லா புழிஞ்சு சாரை அந்த பாலை எடுத்து 1-4 தடவை வத்த நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டி அதை சாப்பிட்டு வந்தோம்னா வெள்ளை வெட்ட போயிடும். பெண்களுக்கு உண்டானது ஆண்களுக்கு உண்டானது வெள்ளை வெட்ட போயிடும். பெரும்பாடு நிற்காத திட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பீடிங்னு சொல்லுவாங்க, அதுவும் நிற்கும். கர்ப்பப்பையில் புண்ணெல்லாம் அரிப்பு. அப்புறம் இதோட குப்பைமணி இலை ஒரு 4 இலை சேர்த்து சாப்பிட்டோம்னா தோல் நோய் தீர்றது மட்டும் இல்லை இன்ஃபெக்ஷன் பூரா சரியாகும். இப்படி ஒன்றோட காம்பினேஷன் இதில் இருக்குது. அப்போ எதோட சேருதோ இந்த தன்மையை வேலை செய்யணும். இது வந்து கூட்டு மூலிகைன்னு சொல்லுவோம், தனிப்பட்ட மூலிகை நம்ம கூட சொல்லிட்டோம். கூட்டு மூலிகை எந்த மூலிகையோடு இது சேர்ந்தோ அதனுடைய சத்து இதோடைய சேர்த்து சேர்ந்து தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்க வல்லது. அப்படி பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அம்மான் பச்சரிசி. நேயர்களே இன்றைக்கி அம்மான் பச்சரிசியை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம். இது ஏகப்பட்ட இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அப்பேற்பட்ட விஷயங்களாக இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா சில தாய்மார்களுக்கு பால் சுரக்காது, இதை சாப்பிட்டு வந்தால் பால் சுரக்கும். குழந்தைக்கு பால் இல்லைங்களா, புட்டி பால் கொடுக்குறாங்களே, இதை சாப்பிட்டா பால் வரும் நாய்களே. இந்த உரைச்சாலே பால் வருதா? அதே மாதிரி தாய்மார்களுக்கு பால் இல்லைன்னா இதை சாப்பிட்டுட்டு வந்தா ஒரு 20 நாள் 30 நாள் பத்தியம் கிடையாது. சாப்பிட சாப்பிட பாலும் கிடைக்கும், உடலில் எனர்ஜியும் கிடைக்கும் நாய்களே. அதனால நாய்களே இந்த அம்மான் பச்சரிசை எந்த ரூபத்திலையாவது எப்படியாவது தினந்தோறும் சாப்பிட்டுட்டே வரலாம். பத்தியங்கள்லாம் கிடையாது, உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, சத்தை கொடுக்கக்கூடியது. WBC RBC பிளட் ரெட் கவுண்டு ஹீமோகுளோபின் மக்களுக்கு கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மூலிகை அம்மான் பச்சரிசி நேர்களே. அதனால் இந்த காணாதிக்கெல்லாம் மயிலறி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த காணாதிக்கெல்லாம் சேனல் 1, மயிலறி சேனல் 2, இந்த 2 சேனலுமே சில முக்கியமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டுருக்கோம். இந்த 2 சேனலுமே அன்பர்கள் அனைவரும் பார்த்து அதில் உள்ள ஒரு அற்புதமான நல்ல பலன்களை அனுபவித்து இந்த 2 சேனலையும் காணாதிக்கெல்லாம் சேனலையும் 1யும் மயிலறி சேனல் 2யும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க நேர்களே. உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பான நேர்கள் அனைவருக்கும் ஃபோன் பண்ணுங்கள். எடுக்கலன்னா கவலைப்படணும், வாட்ஸ்அப்பாங்க, வாட்ஸ்அப் எடுக்கலாம் கவலைப்படணும்னா உங்கள் வீடு திண்டுக்கலுக்கு திருவிழா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி வீடு வரதராஜன் காம்பவுண்டு RMDC காலனி ரெட்டிபட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பு
திண்டுக்கல்லேருந்து ஒன்றியிலேருந்து ஒன்று வச்சவங்களுக்கு டவுன் பஸ் பூரா அதில் வந்து இருக்கிறீங்களே. 7 கிலோமீட்டர் தான், ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்தவங்க 3 நேரம் சாப்பாடு நல்ல ஏற்பாடு, இது மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாத அவசியத்தை பாலகிருஷ்ணன், இந்த மயிலடி சேனல் நமது ஐயா மாம்சு விரைவுத்திருக்கின்ற மாம்சு மாம்சு அவர்கள் நன்றி நன்றி வணக்கம். மற்ற கார்த்திகி சிவா நன்றி வணக்கம் ஐயா. நேர்களே, இதுவரைக்கும் நம்ம வந்து அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி ஐயா நம்மளுக்கு விளக்கம் சொன்னாங்க. இது மிகவும் அரிய மூலிகை, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும், ஆனால் இதோடைய பலன்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ ஐயா வந்து இதுக்குரிய பலன்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம பதிவு பண்ண வேண்டியது. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது திண்டுக்கல் ரசவாத வாசி சுதர் பாலகிருஷ்ணனோட பெரியவளம் பாபு. நன்றி வணக்கம்.